அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இந்தியாவிலிருந்து இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை ஏற்றி சென்ற இஸ்ரேலினுடைய ஆயுத கப்பல் ஒன்றை தங்களுடைய நாட்டில் நிறுத்த அனுமதி இல்லை என ஸ்பெயின் அறிவித்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார்கள். இஸ்ரேல் நடத்தும் இனப்படுகொலைக்கு எதிராக உலக நாடுகள் பலவும் பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை எடுத்து வரும் சூழ்நிலையில் தற்பொழுது இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை ஏற்றிக்கொண்டு இந்தியாவில் இருந்து சென்ற கப்பலை, குறிப்பாக இஸ்ரேலினுடைய ஹைஃபா துறைமுகத்துக்கு சென்ற கப்பலை தங்களுடைய நாட்டு துறைமுகம் எந்த ஒரு துறைமுகத்திலும் நிறுத்த முடியாது என நேட்டோ நாடான ஸ்பெயின் அறிவித்திருக்கின்றது. இது ஸ்டேலினுடைய இனப்படுகொலைக்கு எதிராக நேட்டோவில் இருக்கக்கூடிய பல நாடுகளே தற்பொழுது ஸ்டேலின் இனப்படுகொலைக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றார்கள் என்ற விடயத்தை தெளிவாக காட்டியிருக்கின்றது. குறிப்பாக ஸ்டேலின் எந்த ஒரு ஆயுத கப்பலையும், இராணுவ தளவாடங்கள் செல்லக்கூடிய கப்பல்களையும் இனிவரும் நாட்களில் எங்களுடைய துறைமுகங்களில் நிறுத்துவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என ஸ்பெயின் தற்பொழுது உத்தியோகமாக அறிவித்துள்ளார்கள். அமெரிக்காவின் பெருமதிமிக்க MQ-9 ஆளில்லா உளவு விமானத்தை தற்பொழுது சுட்டு வீழ்த்தியிருப்பதாக கவுதி படைகள் அறிவித்துள்ளார்கள். MQ-9 ரீப்பர் ஆளில்லா விமானத்தின் இடிபாடுகளாக தோன்றிய காட்சிகள் ஆன்லைனில் பரவிய சில மணி நேரங்களுக்கு பின்னர் கவுதி கிளர்ச்சியாளர்கள் வெள்ளிக்கிழமை அமெரிக்க ஆளில்லா விமானத்தை தாம் சுட்டு வீழ்த்தியதாக அறிவித்துள்ளார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக தற்பொழுது உறுதிப்படுத்தப்பட்ட வீடியோ பதிவுகளையும் கவுதி படைகள் வெளியிட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக தரையிலிருந்து வானுக்கு தாக்கக்கூடிய அதிநவீன ஏவுகணைகள் மூலம் இந்த ட்ரோனை சுட்டு வீழ்த்தியதாக கவுதிகளின் செய்தி தொடர்பாளர் ஜாக்ஷா ஷாரி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக பாலஸ்தீன படுகொலைக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய ஸ்டேலின் கூட்டாளிகளுக்கு எதிரான தாக்குதல்கள் செங்கடலிலும் அதனை சுற்றியுள்ள பிரதேசங்களிலும் நடைபெறும் என்பதையும் கவுதிகளினுடைய தலைவர் உறுதிப்படுத்தியிருந்தார். இந்த சூழ்நிலையில் அவர் அறிக்கை வெளியிட்டு சில மணி நேரங்களுக்குள் அமெரிக்காவின் MQ-9 ட்ரீப்பர் மீண்டும் கவுதிகளால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே 3 அமெரிக்க ட்ரீப்பர்கள் கவுதிகளால் சுட்டு வீழ்த்தப்பட்ட சூழ்நிலையில் 4வது அமெரிக்க ட்ரீப்பரையும் கவுதிகள் சுட்டு வீழ்த்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ட்ரேலிய இராணுவ அதிகாரிகள் மற்றும் ஸ்டேல் சிப்பாய்கள் தங்கியிருந்த இராணுவ தலைமையகத்தை நோக்கி மிகப்பெரிய ட்ரோன்கள் ஆளில்லா விமானங்களை கொண்டு கிஸ்புல்லா நடத்திய தாக்குதலில் அந்த தலைமையகம் பாரிய அளவில் சேதமாக்கப்பட்டிருப்பதாகவும் அதிலிருந்து ஸ்ட்ரேலிய இராணுவத்தினர் பலர் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்ற செய்திகள் தற்போது வெளியாக இருக்கின்றது. குறிப்பாக மெட்ரலா தளத்துக்கு அண்மையாக இருக்கக்கூடிய வடக்கு ஸ்டேலில் அமைந்திருந்த ஸ்ட்ரேலிய இராணுவ தலைமையகமே கிஸ்புல்லாவின் ஆளில்லா விமான தாக்குதலில் மிகப்பெரிய அளவில் சேதமாக்கப்பட்டிருப்பதாகவும் ஸ்டேல் இராணுவம் பலர் உயிரிழந்திருப்பதான செய்திகள் வெளியாகியுள்ளது. நேட்டோ நாடான துருக்கி ஏற்கனவே ஸ்டேல் உடனான வர்த்தக உறவுகளை மிகப்பெரிய அளவில் துண்டித்துள்ள சூழ்நிலையில் தற்பொழுது காசா போர் தொடர்ந்தால் அல்லது பாலஸ்தீன மக்கள் மீதான இனப்படுகொலை தொடர்ச்சியாக நடைபெற்றால் ஸ்டேல் உடனான சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை முழுமையாக ரத்து செய்ய இருப்பதாக ஸ்ட்ரேலிய வர்த்தகத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். இன்னும் சில நாட்களில் ராஃபா மீதான தாக்குதலை ஸ்ட்ரேல் நிறுத்தாவிட்டால் பாலஸ்தீன படுகொலையை கண்டித்து ஏற்கனவே ஸ்ட்ரேல் துருக்கி இடையிலான ஏற்றுமதி இறக்குமதிகள் பல நிறுத்தப்பட்ட சூழ்நிலையில் ஸ்டேல் துருக்கி இடையே நடைபெறக்கூடிய சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை ரத்து செய்து முழுமையாக ஸ்டேல் உடனான வர்த்தக உறவுகளை துண்டிப்பது குறித்து தீவிர ஆலோசனை துருக்கியினுடைய அமைச்சரவை நடத்தியிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. காசாவில் அல்கசாம் படைப்பிரிவின் சினைப்பர் படையணி நடத்திய தாக்குதலில் பல ஸ்ட்ரேலிய இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருப்பதாக அல்கசாம் படைப்பிரிவு தெரிவித்துள்ளது. காஞ்சுனிஸ் பகுதி வடக்கு காசா ஜபாலியா முகாம்களுக்கு அருகே இருக்கக்கூடிய ஸ்ட்ரேலிய இராணுவத்தினரை குறிவைத்து அல்கசாம் படைப்பிரிவின் சினைப்பர் சிறப்பு படைகள் நடத்திய தாக்குதலில் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாகியுள்ளது. May 6 முதல் எந்தவிதமான மருத்துவ உதவிகளும் காசாவுக்குள் நுழையவில்லை என உலக சுகாதார அமையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் ஸ்டேல் பல்வேறுபட்ட கருத்துக்களை கூறியுள்ள போதிலும் காசாவுக்குள் உலகில் செல்வதை எளிதாக்குகின்றது என அவர்கள் கூறிய போதிலும் ஸ்ட்ரேலிய துருப்புக்கள் ராஃபாவை நோக்கி நகர்ந்ததிலிருந்து எந்த மருத்துவ பொருட்களையும் தங்களால் பெற முடியவில்லை எனவும் காசாவில் கடைசியாக மருத்துவ பொருட்கள் May 6 முன்பே கிடைத்ததாக WHOவின் செய்தி தொடர்பாளர் தாரிக் ஜசரவேக் இன்று ஐநா செய்தியாளர் கூட்டத்தில் தெரிவித்துள்ளார். எங்களிடம் எரிபொருள் இல்லை, எங்களிடம் மருத்துவமனைகள் வெளியேற்ற உத்தரவின் கீழ் உள்ளன, நாங்கள் அசைய முடியாத நிலையில் இருக்கின்றோம். பாலஸ்தீன சுகாதார அதிகாரிகள் ஸ்டேல் தனது ரஃபா தாக்குதலை தொடர்ந்து வருவதால் இன்னும் இயங்கி வரும் சில சுகாதார வசதிகள் மிகவும் மோசமாகவும் மூடப்படும் நிலையில் இருப்பதாகவும் எச்சரித்துள்ளார்கள். பல மருத்துவமனைகள் ஸ்டேலின் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றன. பல மருத்துவமனைகளுக்கு தொடர்ச்சியாக மின்சாரத்தை கொடுக்கக்கூடிய எரிபொருள் முடியும் தருவாயில் இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருப்பதாக
சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற வழக்கில் உலக சுகாதார ஸ்தாபனம் பதிவு செய்துள்ளது. லெபனானில் ஸ்ரேல் இன்றைய தினம் நடத்திய வான்வழி தாக்குதலில் 3 அப்பாவி லெபனான் பொதுமக்கள் உயிரிழந்திருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. லெபனானில் வான்வழி படையின் விமானப்படை பிரிவின் முக்கியமான தளபதி ஒருவர் ஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டதற்கு பதிலடியாக லெபனானிலிருந்து கிஸ்புல்லாக்கள் மிக பல இடங்கள் மீது தாக்குதல்களை நடத்தியிருந்தார்கள். குறிப்பாக ஸ்ரேலினுடைய கட்டுப்பாட்டு தலைமையகம், மெட்ருலா படைத்தளம், அலாலம் தளம் போன்றவை தாக்கப்பட்ட நிலையில் இதற்கு பதிலாக ஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 3 அப்பாவி லெபனானியர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. பாலஸ்தீனத்தில் காசாவில், ரஃபாவில் மட்டுமல்ல லெபனானுக்குள்ளும் அப்பாவி பொதுமக்களை கொண்டு கொடுக்கும் நடவடிக்கைகளை ஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் ஆக்கிரமித்திருக்கின்றார்களா என்ற அச்சம் தற்பொழுது இந்த சம்பவங்கள் மூலம் எழுந்துள்ளது. இவை இன்றைய நாளில் வெளியாக இருக்கக்கூடிய முக்கிய செய்தி பதிவுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி.